அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சுஃபியாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கறி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கரில் நான் இப்போ வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் இதை வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த 3 விசில் விட்டுருங்க. ரொம்ப வேக விடாதீங்க, 3 விசில் போதும். இப்போ வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம். இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர், அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர். இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ளோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 95% வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து அந்த கிரேவியில் நம்ம வந்து இன்னொரு 5% ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து குக் ஆயிரும். இப்போ வந்து அந்த வேக வச்ச சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் சால்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, பட் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து அந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ளோட் ஆகிருக்கு. இன்னும் வந்து சிக்கன் வந்து குக் ஆகணும். பாருங்கள், குக் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. இன்னும் ஆனால் நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வைக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக ஆயில் வந்து ஃப்ளோட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.